ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல். அண்டோயின் கிரீஸ்மனுக்கும் லியோனல் மெஸ்ஸிக்கும் இருந்த மனக்கசப்புக்கு என்ன காரணம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அட்லெட்டிகோ மேட்ரிட்ல இருந்த அண்டோயின் கிரீஸ்மன் 2019 பார்சிலோனாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பார்சிலோனா பிளேயர்ஸ் எல்லாருமே வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லியோனல் மெஸ்ஸிக்கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்டோ, ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, ஏன் ஒரு ஹைஃபை கூட இல்லை. அது ஏன்? இதுக்கு முன்னாடி 2018 லியோனல் மெஸ்ஸி கூட ஆடுறது ஒரு மிகப்பெரிய அனுபவமா இருக்கும்னு, தனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா லியோனல் மெஸ்ஸி கிட்ட கேட்கறதுக்கு தயங்கவே மாட்டேன்னு ஓப்பனாவே பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் லியோனல் மெஸ்ஸியே கிரீஸ்மென் மாதிரியான வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் பார்சிலோனாவுக்கு வர்றது ரொம்பவே நல்ல விஷயம்னு, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்சிலோனா கிளப் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஓப்பனா பேசியிருந்தாரு. ஆனா 2018 வேர்ல்டு கப்ல மெஸ்ஸியோட அர்ஜென்டினா பிரான்ஸு கிட்ட ப்ரீ குவார்டர்லேயே 4-3 தோத்ததும் கிரீஸ்மென் பிரான்ஸ் வேர்ல்டு கப் வின் பண்ணதும் நிலைமை கொஞ்சமா தலைகீழா மாறிடுச்சு. அது வரைக்கும் லியோனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் ஆல் டைம் கிரேட் பிளேயர்ஸ் சொல்லிட்டு இருந்த கிரீஸ்மென் வேர்ல்டு கப் வின் பண்ணதும் லியோனல் மெஸ்ஸி கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரியே தானும் ஒரு டாப் பிளேயர்ஸ் பேட்டி கொடுத்தது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ரியல் மேட்ரிட்டோட செர்ஜியோ ரமோஸ் இதை பத்தி ஓபனாவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாம பார்சிலோனா பிளேயர்ஸும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அட்லெட்டிகோ மேட்ரிட் தன்னுடைய சேலரியை உயர்த்தினதாகவும் கோ பிளேயர்ஸ் அவரோட பேசும்போது ஒரு ஹோம்லி ஃபீல் இருக்கிறத விட்டு அட்லெட்டிகோ மேட்ரிட்ல இருந்து வர முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம மெஸ்ஸிய ஆட வைக்கிறதுக்காக பார்சிலோனாவுக்கு வரமாட்டேன்னு சொன்னது மெஸ்ஸிய ரொம்பவே கடுப்பாக்கிடுச்சு. நெய்மரை திருப்பி கொண்டு வராததுனால கோபத்தில் இருந்த மெஸ்ஸிக்கு கிரீஸ்மேனோட டிரான்ஸ்பர் நியூஸ் ஒரு ஷாக். நெய்மரை திருப்பியும் பார்சிலோனாவுக்கு கொண்டு வரதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை மெஸ்ஸி கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருந்தாலும் ஏற்கனவே பார்சிலோனாவை ரிஜெக்ட் பண்ண ஒரு பிளேயரை மறுபடியும் பேசி $135 மில்லியன் டிரான்ஸ்பர் பண்ணது லியோனல் மெஸ்ஸியால ஏத்துக்கவே முடியல. லியோனல் மெஸ்ஸி பார்சிலோனா விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் பிராக்டிஸுக்கு வந்த கிரீஸ்மனை பார்த்து பார்சிலோனா ரசிகர்கள் எல்லாருமே மெஸ்ஸி பார்சிலோனா விட்டு போறதுக்கு இவர்தான் காரணம்னு கத்தி பேசினது கொஞ்சம் பரபரப்பாச்சு. ஆனா மெஸ்ஸி பார்சிலோனா விட்டு போறதுக்கு அவருடைய தனிப்பட்ட காரணங்கள் தானே தவிர கிரீஸ்மேன் காரணம் அல்ல. ஓகே வியூவர்ஸ், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.